திருப்பாடல்கள் 139 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி, ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி, ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். பல்லவி, ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். மிக உயரிய ஆழமான இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கியது இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இறைவனின் மேன்மையான மகத்துவமான நிலையை மனிதர்களின் யதார்த்த வாழ்வின் அனுபவங்களோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். இறைவன் நம்மை நுணுக்கமாக அறிந்திருக்கிறார். ஆய்ந்து அறிந்த இறைவனுக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லுகிறார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர். 24 வசனங்களை கொண்ட இந்த திருப்பாடல் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 6 வரையுள்ள வசனங்களில் ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று இறைவனின் அறிதலையும், 6 முதல் 12 வரையுள்ள வசனங்களில் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்று இறைவனின் இருத்தலையும், 13 முதல் 18 வரையுள்ள வசனங்களில் ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கியுள்ளீர் என்று ஆண்டவருடைய வல்லமையையும், 19 முதல் 24 வரையுள்ள வசனங்களிலே, நீர் விரும்புவதை நான் என் வாழ்வில் செய்வேன் என்று தன்னுடைய ஒரு வாழ்வின் நிலையையும் கூறுவதாக பார்க்கிறோம். இறைவனின் மகத்தான இயல்பு நிலையை மனிதரின் வரம்புக்குட்பட்ட திறன்களோடு ஒப்பிட்டு காட்டுகிறார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர். ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு அறிவு உண்டு. கற்றுத்தான் தெளிய வேண்டும். இறைவன் கற்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. அறிவெல்லாம் கடந்தவர், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆங்கிலத்திலே ஓம்னிஷியன்ட் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு காலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் இருக்க முடியும். ஆனால் இறைவன் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன். ஆங்கிலத்திலே ஓம்னி பிரசன்ட் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் அல்லது திறன் பெற்றவர்களாய் இருக்கின்றனர். ஆனால் இறைவன் எல்லா வல்லமையும் கொண்டவர், ஓம்னிபொட்டன்ட். இதனால்தான் இந்த திருப்பாடலை 4 பகுதிகளாக பிரிக்கிற பொழுதே முதலில் எல்லாம் அறிந்த நீர் என்னை அறிந்திருக்கிறீர், எல்லா இடத்திலும் இருக்கிற நீர் என்னோடும் இருக்கிறீர், எல்லாவற்றையும் படைத்த வல்லமை பொருந்திய நீர் என்னையும் படைத்துள்ளீர் என்று ஓம்னிபொட்டன்ட், ஓம்னிஷியன்ட், ஓம்னிப்ரெசன்ட் என்கிற அந்த 3 நிலையையும் ஆழமான இறையியல் கருத்துக்களை சொல்லுகிறது இந்த திருப்பாடல். இப்படிப்பட்ட இறைவனிடம்
நம்முடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு, வரம்புக்குட்பட்ட திறன்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய திட்டங்களை அல்லது நம்முடைய வழிகளை வைத்துக்கொண்டு அவரிடம் நாம் பேரம் பேசுவதை விட அவரிடம் சரணாகதி அடைவதே மேல். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு எல்லாம் முடியும், நீர் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர், எனவே நீரே என்னை உம்முடைய வழியில் நடத்தியருளும், என்றும் உள்ள வழியில் நடத்தியருளும் என்கிறார் திருப்பாடலின் ஆசிரியர். அது என்ன என்றும் உள்ள வழி? உலகம் தோன்றியது முதலே நமக்காக இறைவன் வைத்திருக்கிற வழி. நன்மை தீமை என்றால் தீமைகள் பல பரிணாமங்கள் எடுக்கின்றன, நன்மை ஒன்றுதான். கடவுள் நமக்காக வைத்திருக்கிற வழி, இறைவனின் வழி மாறாதது, என்றும் உள்ளது. எனவே இந்த என்றும் உள்ள வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரிடம் நாம் சரணாகதி அடைகிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு செய்தி 25:31-46 வசனங்களிலே மக்கள் இனத்தாருக்கு அனைவருக்கும் தீர்ப்பு என்கிற ஒரு பகுதியை இயேசு விளக்குகிறார். விளக்குகிற பொழுது சொல்லுகிறார், நன்மை செய்தோரை பார்த்து, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஆட்சியை உரிமை பெறாக கொள்ளுங்கள். இதே தீமை செய்தோரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அணையாத நெருப்பிற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். உலகம் தோன்றியது முதலே நமக்காக உரிமை பேறு, அழகான ஒரு இடம் இறைவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்குரிய வழியில் நடத்த அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் எல்லாம் கடந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர். இப்படிப்பட்ட இறைவனிடம் சரணடைவதை விட வேறு என்ன செய்ய முடியும்? எனவேதான் எபேசியர் புத்தகம் 1:4 புனித பவுலடிகளால் சொல்லுவார், நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இப்படி தேர்ந்தெடுத்த இறைவனிடம் சரணாகதி அடைவோம். நேற்றைக்கு இன்றைக்கல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை தேர்ந்தெடுத்த இறைவன் நம்மை சரியான வழியில் வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு, ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் என்று நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? இறைவா, நீர் எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாவற்றையும் கடந்து எல்லா இடங்களிலும் நிற்பவர். உமக்கு முன் என்னுடைய சிற்றறிவை கொண்டு, வரம்புக்குட்பட்ட என்னுடைய ஆற்றல்களை கொண்டு நான் பேரம் பேசுவதை விட உம்மிடம் சரணாகதி அடைவதே மேல் என உணர்ந்து, ஆண்டவரே நீரே என்னை வளர்த்தியடலும், நீரே என்னை வழி நடத்தியருளும், என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமென்.